ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லோஹா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வறுத்த பொரி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு வறுத்த பொரிக்கு வந்துட்டு என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பாருங்கள் காயுது. காய்ந்த உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 3 காஞ்ச மிளகாயை 2 ரெண்டாக கிள்ளி வச்சுக்கோங்க. போட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு கருவேப்பிலையும் மிளகாயும் கருகிடும். அது கூடவே 4 பல்லு பூண்டு வந்துட்டு நல்லா மசித்து வச்சுட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு ஃப்ரை ஆகணும். அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் கருகாமல் பார்த்துக்கோங்க, கருகிடுச்சுன்னா பொரி வந்துட்டு நல்லா இருக்காது. இப்போ இந்த டைமில் வந்துட்டு 1 பக்கா பொரி நான் வாங்கியிருக்கேன், அதை வந்துட்டு நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பொரி ஆட் பண்ணியிருக்கனால நான் வந்துட்டு உப்பு சேர்க்கலை. நீங்கள் வந்துட்டு நார்மலான பொரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உப்பு தேவை கிடையாது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே வந்துட்டு கலக்கணும் இதில் பொரியில். சிம்மில் தான் இருக்கு அடுப்பு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது இதில் ஆட் பண்ணும், பொட்டுக்கடலை இல்லைன்னா வந்துட்டு நிலக்கடலை இது மாதிரி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை, நான் இது மட்டும்தான். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். காரப்பொரி அதெல்லாம் சாப்பிடுவீங்க, அதிலலாம் வந்துட்டு நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போடுவாங்க, அதெல்லாம் டைம் ஆகும். இது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் மேக்ஸிமம் வந்துட்டு மழை டைமில் இந்த மாதிரி வறுத்து சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள், இந்த டிஷ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகணும், அதுக்காக கருகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் இதுக்கு வந்துட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காண்டிக்கு வந்து குட்டீஸ்ல இருந்தால் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்நாக்ஸை வந்துட்டு சாப்பிட்லாம். நல்ல காரமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான வறுத்த பொரி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது கூட வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.